ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வனிதாஸ் ஹோம் ஸ்டைல். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரலக்ஷ்மி அம்மாவுக்கு எப்படி சாரீ ட்ராப் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு ரெண்டு மெத்தடில் சாரீ எப்படி ட்ராப் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான மெத்தட். இந்த ஃபஸ்ட்டு மெத்தடில் நம்ம ரெண்டு பிளவுஸ் பீஸை வச்சு நம்ம வந்துட்டு சாரீ ட்ராப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்டர் இருக்கிற மாதிரியான பிளவுஸ் பீஸை வந்து கீழே விரிச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு பிளவுஸ் பீஸை வந்து வச்சுக்கணும். ஸோ இது வந்து லைட் கலராக இருக்கணும். அடியில் இருக்கிறது டார்க் கலராகவும் மேலே இருக்கிறது லைட் கலராகவும் இருக்கணும். ஃபஸ்ட்டு பேக் சைடு வந்துட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முன்னாடி, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்த மாதிரி பின்னாடி, இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம வந்துட்டு இந்த ஃப்ளிட்ஸை எடுத்துக்கிட்டே வந்துட்டு இருக்கணும். ஸோ இதே மாதிரி எல்லா மடிப்பையும் எடுத்துகிட்டே வரணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு ப்ராப்பராக இருக்கும். அதாவது ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த பார்டரும் லாஸ்ட்டாக இருக்கிற பார்டரும் வந்துட்டு அழகாக தெரியும். ஸோ இந்த மாதிரி பாருங்களேன், இந்த ரெண்டு சைடும் டார்க் கலரும் சென்ட்ரலில் வந்துட்டு அந்த லைட் கலரும் இருக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு கலச சொம்பு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு மேலே நம்ம மடிப்பு எடுத்து வச்சு அந்த ப்ளவுஸ் பீஸை வந்துட்டு இந்த மாதிரி கரெக்டாக ஈவனாக வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு நம்ம போட்டிருந்த பின்னை எடுத்துடணும். ஸோ எடுத்துட்டு ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து ஈவனாக வச்சுட்டு இதை சேர்த்த மாதிரி மேலே இந்த மாதிரி ஒரு நூலை வச்சு நல்லா டைட்டாக கட்டிக்கணும். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் வந்து புக்கு தைக்கிற நூல் எடுத்துக்கோங்க. ஸோ அதுதான் வந்து அறுந்து விழாது, நல்லா டைட்டாகவும் ஹோல்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே இறக்கி இன்னொரு நாட் போட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் ஸ்டிஃபாக நிற்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அலங்காரம் பண்ணிக்கலாம். இப்போ அம்மன் முகத்தை அதில் வச்சுட்டு அதை பேக் சைட் கட்டி விட்டுக்கலாம். ஸோ எப்பயுமே வந்துட்டு நம்ம அம்மனோட முகம் வைக்கும் போது வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த நெக்லஸ் வச்சு அலங்காரம் பண்ணுவோம்ல, அதை வந்துட்டு அந்த கழுத்து வந்து செப்பரேட்டாக தெரியாத மாதிரி அலங்காரம் பண்ணணும். சில அலங்காரத்தில் பார்த்திங்க அப்படின்னா கழுத்து தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ அப்படி இருந்தால் கொஞ்சம் ஒரு மாதிரி அன்ஈவனாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது செப்பரேட்டாக இல்லாமல் அழகாக அந்த அதை க்ளோஸ் அதை கவர் பண்ண மாதிரி நம்ம வந்து நெக்லஸ் வச்சு கவர் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே மாலை போட்டு அலங்காரம் பண்ணிவிட்டு பூ வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் அம்மன் இவ்வளோ அழகாக காட்சியளிக்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப குயிக்காக நம்ம வந்து பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஒரு கஷ்டமே இல்லை, யார் வேணால் வந்துட்டு இந்த மெத்தடை குயிக்காக பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அம்மனே நேரில் வந்து காட்சியளிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ செகண்ட் மெத்தட் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ இந்த செகண்ட் மெத்தடுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சாரீ எடுத்துக்கோங்க. இது வந்து சாரீயை வச்சு நம்ம ட்ராப் பண்ண போகிறோம். ஸோ அதனால் சாரீ எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அந்த என்டையர் சாரீயை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு, ஸோ ஃபுல்லாகவே ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல் சாரியுமே ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு ஃப்ரண்ட்டில் கொஞ்சமும் பேக்கில் கொஞ்சமும் விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த நடுவில் இருக்கிற பார்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஃபோல்டு எடுத்துக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளிட்ஸ் எடுக்கும்போது எப்படின்னா, ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்காமல் அந்த ஜஸ்ட்டு செப்பரேட்டடாக தெரிகிற மாதிரி நம்ம வந்து ஃப்ளிட்ஸ் எடுத்துக்கிட்டே வரணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சோம் அப்படின்னா ஒரே ஒரே பஞ்சாக தெரியும். ஸோ இது அப்படி இல்லாமல் பட்டையாக தெரியும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு பின் பண்ணிவிடுங்க. ஸோ இதேமாரி ஒவ்வொரு பார்ட்டும் நம்ம தனித்தனியாக எடுத்து, இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்துட்டு இந்த மாதிரி பின் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த ஃப்ளிட்ஸ் வந்து தனித்தனியாக இல்லாமல் அழகாக ஈவனாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக அந்த மாதிரி ஃப்ளிட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் அந்த ஃப்ரண்ட் சைடு விட்டோம்ல, முந்திக்கு அந்த மாதிரி, அந்த முந்திக்கு எப்படி நம்ம ஃப்ளிட்ஸ் எடுப்போமோ அந்த மாதிரி ஃப்ளிட்ஸ் எடுத்துகிட்டு அதையும் பின் பண்ணி தனியாக வச்சுருங்க. ஸோ அதேமாரி இந்த ஆப்போசிட் சைடும் நம்ம கொஞ்சம் விட்டுருக்கோம்ல, அதுக்கும் அந்த மாதிரி ஃப்ளிட்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கும் வந்துட்டு ஒரு பின் பண்ணி விட்டுருங்க. பின் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளிட்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ளிட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த எல்லாத்தையும் சேர்த்த மாதிரி ஒரு நூல் வச்சு கட்டிக்கோங்க. ஸோ நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ண மாதிரி கட்டிக்கோங்க.
அம்மனோட கை வந்து செப்பரேட்டாக தெரியாமல் அழகாக ஹோல்ட் பண்ண மாதிரி இருக்கணும் அப்படின்னா ஒரு பிளவுஸ் பீஸ் எடுத்துகிட்டு அம்மனோட கையை வந்துட்டு இதை இந்த மாதிரி ஒரு சைடு வந்துட்டு நம்ம நல்லா சுற்றிக்கணும். சுற்றிட்டு ஒரு நூல் போட்டு கட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம நல்லா டைட்டாக கட்டும் போது அது ஸ்டிஃபாகவும் இருக்கும். இது அம்மனோட பிளவுஸ், அம்மனுக்கு பிளவுஸ் போட்ட மாதிரியே அழகாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஈஸி மெத்தடு. ஸோ அது இல்லாமல் நம்ம கையை மட்டும் தனியாக வந்து வைக்கும்போது அது ஒரு மாதிரி கீழே விழற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பார்க்குறதுக்கும் அன்னீவனாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது நல்லா இருக்காது. ஸோ இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் அந்த இன்னொரு கையை எடுத்துகிட்டு அதை அப்படியே இந்த மாதிரி சுற்றி விட்டுருங்க. இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டு ஸோ அகைன் இந்த சைடும் வந்துட்டு நம்ம நல்லா டைட்டாக நூல் போட்டு கட்டிக்கலாம். நூல் போட்டு டைட்டாக கட்டி வச்சிருந்தோம்ல, சரை வந்துட்டு அழகாக அதை ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே அந்த கலசத்துக்கு மேலே லைட்டாக கொஞ்சம் தூக்கின மாதிரி வச்சுட்டு லைட்டாக தூக்கின மாதிரி வச்சுட்டு அதை நம்ம வந்துட்டு அப்படியே நல்லா டைட்டாக நூல் போட்டு கட்டி வச்சிடணும். ஸோ நல்லா அந்த கலசத்தோட வாய் இருக்குல்ல, ஸோ அது அது அதுக்கு மேலே கொஞ்சம் லைட்டாக தூக்கின மாதிரி சாரி ஃபிளிட்ஸை வச்சுட்டு நம்ம டைட்டாக வந்து இந்த மாதிரி நூல் போட்டு கட்டி விட்டுக்கணும். ஸோ கட்டிட்டு ஸோ அந்த ஃபிளிட்ஸ் எல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். முந்தி வந்து நம்ம ஃப்ளிட்ஸ் எடுத்து வச்சோம்ல, அதை வந்துட்டு லெஃப்ட் சைட் ஃப்ளிட்ஸ் எடுத்ததை ரைட் சைடு வச்சுக்கணும். அதே மாதிரி ரைட் சைட் ஃப்ளிட்ஸ் எடுத்ததை வந்துட்டு லெஃப்ட் சைட் கொண்டு வந்து வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு லைட்டாக அந்த கலசத்துக்கு உள்ள அதை வந்து நம்ம விட்டுக்கலாம். அப்போ தான் கீழே விழாமல் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அம்மனோட கையை அதை அப்படியே பேக் சைடு அப்படியே வச்சுட்டு நல்லா டைட்டாக நூல் போட்டு கட்டி விட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு நூல் போட்டு கட்டி வச்சுருக்கோம்ல, அந்த இடத்துக்கிட்ட நம்ம ஒட்டியானம் வச்சு டைட்டாக கட்டி விட்டுக்கலாம். ஸோ இப்போ அழகாக அம்மனோட முகத்தை வச்சுட்டு நம்ம அலங்காரம் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான், அம்மனோட முகம் வந்து தனியாக தெரியாமல் அந்த நெக்லஸை வச்சு நம்ம ஹோல்ட் பண்ணி கவர் பண்ணிடணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அழகாக கவர் பண்ணிட்டு ஜட வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அம்மன் வந்துட்டு சூப்பர்பாக இருப்பாங்க. பாருங்களேன் இவ்வளோ அழகாக அம்மன் காட்சி அளிக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ இதுவும் வந்துட்டு நம்மளே இந்த மாதிரி மெத்தடும் நம்மளும் ட்ரை பண்ணலாம். இதுவும் ஈஸியான மெத்தட் தான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.